காலி பண்ணுறோம். இந்த ரூம்லாம் நான் தங்கியிருந்தேன், ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ரூம்லேருந்து பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டாக கொடைக்கானல் சிட்டி வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். என்ன சார் பிரவீன்ட்ட கொடுத்துட்டேன், கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் போல், ஏன்னா நிறையா பேர் வராங்க. ஏதோ ஒரு ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அப்பா நல்ல ஏத்தமாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆகிறேன் சிட்டி வியூ பாயிண்ட்டுக்கு. என்னங்க அது, ஹைட் ஏறிக்கிட்டே இருக்கு போக போக. இப்போதான் ஃபஸ்ட் டைம் ஆகுறேன். சரியான இடம் தல அப்படியே கீழே போய் பார்ப்போம். தாடி எவ்வளோ பெரிய பள்ளம். நாங்கள் பார்த்த இடத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு வியூ இருக்கு, ஏறிட்டுருக்கோம். வந்துட்டோமா, வந்துட்டோம். அப்பா சரியான ஹைட்டுங்க. டேங்க அப்பா மிஸ்ட் ஏறுது. இந்த பக்கம் தான் மிஸ்ட் ஏறிட்டு.
மிஸ்டரா மேலே ஏறி வருது. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் ஃபுல்லா மேலே ஏறுது பாருங்க. இப்ப எவ்வளவு நேரம் இடம் ஃபுல்லா கிளியரா தான் இருந்துச்சு, இப்ப அப்படியே மேகம் வந்து மறைச்சிருச்சு ஃபுல்லா. அப்படியே இதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் சிட்டி வியூ பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு சிட்டி வியூ பாயிண்ட்டை பார்த்தாச்சு. வண்டி எடுத்து அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதான். எவ்வளோ கூட்டங்க. எவ்வளோ கூட்டம் தான் வரும் தெரியாம போச்சு. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டால்ஃபின் ஹவுஸ் போகலான்னு போயிட்டுருக்கோம். இவ்வளோ நாள் டிராஃபிக்கு, இப்போ தான் ரோடே ஃப்ரீயாக பார்க்க முடியுது. வண்டி அடி அடி நடிச்சிட்டு இருக்கேன் பிரவீன். 20 ரூபாயா? அதுல எவ்வளோ இருக்கு? Thank you.
இப்போ அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து பூம்பாறை கொண்டோம். இப்படி ஐஃபோனோட வியூவில் பார்ப்போம். சூப்பராக இருக்குல்ல. இந்த பூம்பாறை வியூவிலேருந்து அப்படியே கிளம்புறோம். கொடைக்கானல் டவுனுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்புறதுதான் ஊருக்கு. அந்த இதுக்கு ஒரு 4-5 இடம் சுற்றி பார்த்தோம். கரெக்டாக 2 மணி ஆச்சு. இங்கே இந்த கோடை அனுபவம் எப்படி இருந்துச்சு? இதா சொல்றா. தாங்கள் வருகைக்கு நன்றி. மீண்டும் வருக. தேங்க்யூ விசிட் அகைன். தேங்க்யூ.